சைராம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மாரிமா சரவணன் பேசுகிறேன். நம்ம எல்லாம் சாய் சேல் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஒரு வீடியோ பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பஞ்சகவ்ய மூலிகை சாம்பிராணி தான் பார்க்க போகிறோங்க. இது சாம்பிராணியாக இல்லாமல் கோன் டைப்பில் செய்ய போகிறோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு பட் கோன். இதையும் எப்படி செய்கிறது? ரொம்ப எளிமையான முறையில் நம்ம எவ்வளோ அழகாக நான் செஞ்ச தவறுகளையும் உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இது நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்கன்றதை விட நான் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணன்றதையும் உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பூக்கள் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேங்க. அந்த டைமுக்கு கண்டிப்பாக நம்ம பூக்கள் போடுவோம் இல்லையா சாமிக்கு. நான் சாமிக்கு போட்டப்போ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவும் வாங்கி போட்டிருந்தேன். அதாவது பன்னீர் ரோஜா, அதுக்கப்புறம் வந்து சாமந்தி, செம்பருத்தி, சம்பங்கி, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 1 month இருக்குங்க. நான் பொறுமையாக எடுத்து வச்சு டைம் கிடைக்கும் போது நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக அழகாக காய வச்சு எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். என்ன தான் அரைச்சாலும் எனக்கு வந்து அந்த பவுடராக வரவே இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நம்ம புளியெல்லாம் வடிகட்டுவோம்ல கரைச்சிட்டு, அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜலிச்சு எடுத்தால் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. அந்த திப்பி மாதிரி இருக்கிறது கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நம்ம வந்து சாம்பிராணி அந்த மாதிரி போடுவோம்ல, அது தூப மாதிரி, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த டைமில் எனக்கு கிடச்சிச்சு. இது அரைக்கும் போது அவ்வளோ மணங்க, அவ்வளோ வாசனையாக இருந்தது. அதை அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுதான் வந்து பஞ்சகவ்ய விளக்குக்கான செய்கிற பொருளோடு சேர்த்து நம்ம ஒரு சில பொருட்கள் போட போகிறோம். அது என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். பால் வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தயிர், கோமியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய், இது எல்லாமே வந்து சாணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது முக்கியமான அந்த 5 பொருள். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஒரு கட்டி வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி குங்குலியமும் 50 வாங்கியிருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு வந்து ஜவ்வாது அந்த டப்பா ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு பெரிய கட்டியாக கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், இது எல்லாமே போட்டால் இன்னுமே நல்லது இல்லையா, அதனால் போட்டேன். இதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். பிரிஞ்சி இலை என்ன அப்படின்னா, பொதுவாகவே நல்ல ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் சண்டை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு 2-3 இலையை எடுத்து நீங்கள் வீட்டில் அந்த ஸ்மெல் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகி நமக்கு வந்து டக்குன்னு அந்த சமாதானம் ஒரு மைண்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து சயின்டிஃபிக் மூலம் நிரூபித்த ஒரு ஒன்று, உண்மையும் கூட. அதனால் என்ன பண்ணிட்டு நம்ம சாம்பிராணி போடுறது பெஸ்ட் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அது எல்லாமே இதில் சேர்த்துக்கிட்டேன். சாம்பிராணி குங்குலிங்கம் மட்டும் கொஞ்சம் வெளியே போய் நல்லா இடித்து கொண்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. அரைச்சிட்டு கொண்டு வந்து இதில் கொட்டி கலக்கணும். அந்த நேரம் பார்த்து எனக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்களா, அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா இதுக்கிட்ட வரேன். நான் அது ஒரு மாதிரி இறுகி கட்டி ஆயிடுச்சு. இது நான் பண்ண மிஸ்டேக், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னா கையோடவே உடனே முடிச்சிருங்க. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இது கலந்து எடுத்து அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் ரொம்ப சிரமமாகவும் எனக்கு கஷ்டமாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சாம்பிராணி அது வந்து இறுகிடுச்சு ஒரு மாதிரி. இது வந்து நான் கொஞ்சமாக தசாங்கம் வீட்டில் இருந்துச்சுங்க, சரி அதையும் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல நறுமணம் வாசனையாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 1 by 1 வந்து கோமியம், நெய், தயிர், இது எல்லாம் இப்போ வந்து இந்த ஐட்டம் இல்லாமையும் நீங்கள் வந்து இந்த மூலிகை சாம்பிராணி செய்யலாம். நம்ம இதோடு சேர்த்து பஞ்சகவீதம்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வாசனையும் மகாலட்சுமிக்கு விருப்பமான அந்த பஞ்சகவ்யமான இந்த மூலிகையும் சேர்ந்த ஒரு சாம்பிராணி போகிறது ரொம்பவே வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த ஐடியா பண்ணி தான் நான் வந்து இது எல்லாமே பண்ணியிருந்தேங்க. இதை பிசையறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு பிசைங்க. இது என்னடா டியூப் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் செஞ்சால் வரும் அப்படின்னு பார்த்தேனா, ஆனால் அது எனக்கு சரியாக வரவே இல்லை, அது வேஸ்ட்டுன்னு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஊசியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அந்த அந்த நேரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவனுக்கு ஒரே குஷியாயிடுச்சு, அவ்வளோ அழகாக வந்துச்சுங்க. அதில் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து நம்மளும் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி செஞ்சிட்டோம் அப்படின்றது போல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக விட்டு விட்டு அழகாக பிசைஞ்சு கொஞ்சம் இறுக்கமாக நல்லா அழுத்தி விட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அழகாக வந்துடும். இதில் வந்து பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். நான் வந்து 2 விதமாக பண்ணியிருந்தேன், கொஞ்சம் குட்டி கொஞ்சம் பெருசு. இதையே நான் 2 கட் பண்ணி கூட வச்சேன். அது இல்லாமல் வந்தீங்கன்னா கோன் டைப்லேயும் கொஞ்சம் பிடிச்சி வச்சேன்.
இதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, வேறு எதுவும் இல்லைங்க, நான் வந்து யூஸ் பண்ணலையா சிரஞ்சி, அது வந்து கொஞ்சம் பெரிய நீடிலாக எடுத்துகிட்ருக்கேன். அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து பாதி எரிஞ்சிட்டு பாதி நின்றுடுற மாதிரி ஆகிடுது. என்ன தான் நம்ம வந்து நல்லா நாலஞ்சு நாள் காய வச்சு எடுத்தாலும் கூட அந்த ஈரப்பதம் மேனும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பாதி எரிஞ்சு நின்றுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம சின்ன நீடியில் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக வந்திருக்குமோ என்னமோன்னு தெரியல, எனக்கு இந்த அனுபவம் கிடையாது. நான் பண்ணிட்டேன்றதுனால அந்த மிஸ்டேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி சாம்பிராணியில் வேறு லெவலுங்க, அந்த வாசனையே நமக்கு வந்து அது அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும். அந்த வீடே ஏற்றி வச்சதும் அவ்வளோ நறுமணமாக இருக்கடா, என்னடா ஃபுல்லாக எரியலையேன்னு தான் நான் கஷ்டப்படுவேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நான் அடுத்த தடவை சரி பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கையோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணியில் கொண்டு வந்தது இருந்ததுன்றதுனால பஞ்சக்கவ்ய விளக்கு நம்ம கொஞ்சம் தனியாகவே ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்றதுனால என்ன பண்ணால், அதே பால் தயிர், மொத்தம் அஞ்சு பொருள் இல்லையா, பால் தயிர் கோமியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அப்புறம் சாணி, இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக ஊற்றிட்டு கலந்துட்டு பார்த்தா எனக்கு ஒன்றுமோ அந்த ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மாடு வந்து லூஸ் மோஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சா. அதனால என்ன பண்ணேன், நல்லா கலந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து நல்லா வெயிலில் வச்சுட்டேன். வெயிலில் வச்சதுக்கப்புறம் நல்லா இறுகி நல்லா சூப்பராக அந்த கட்டி அந்த நம்ம விளக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் விளக்கு பிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு நாள் நல்லா வெயிலில் விட்டு நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே கவர் வச்சு அகல் விளக்குலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் என்னவோ ட்ரை பண்ணேன், எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை, நான் கையிலேயே அழகாக பண்ணிட்டேன். பட் இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த விளக்கு செய்கிறத விட இதையும் வந்து நம்ம கோன் டைப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நேரமும் நம்ம நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுவோன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம கோன் டைப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போமா, அதை அப்படியே எரி வச்சா எரிதான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா. இது வரைக்கும் நான் அது எதுலேயும் பார்க்கல, எனக்கு வந்து அது செய்யலான்ற ஒரு தாட்டு. பண்ணி பார்த்தா இதுவும் அழகாக வந்துச்சு, இது சூப்பர் பெஸ்ட்டு, நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன பண்ண, அழகாக அது எல்லாமே பண்ணிட்டேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்த கையில் பெசையிறது இந்த ஸ்மெல்லாம் வருமே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆப்போசோடாவும் கொஞ்சமாக வீம் லிக்விடு போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு கையில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த கையில் இருக்கிற அந்த சாணி ஸ்மெல்லு அதெல்லாம் உடனே போயிடும். ஸோ அதனால் செய்ய முடியாத யோசிக்கிற சகோதரிகள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அழகாக வந்து காஞ்சிடுச்சுங்க. இது நல்ல கலகலகலன்னு ஒரு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வேக நல்ல வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். எனக்கு இதுவுமே ரெடி ஆகிடுச்சு, பஞ்சுக்கவிய விளக்கு வச்சதுனால அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெண்டு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் பூஜை டைம்லாம் ஏற்றி வச்சுட்டோம். அவ்வளோ நறுமணமாக இருக்குங்க வீடே, அப்படியே தெய்வீக வாசனை தான் உண்மையாக சொல்கிறேன். என் சின்ன பையன் வந்து அம்மா மகாலட்சுமி வாசனை வருதே அப்படின்னு கூட சொன்னான். உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம கையால் நம்ம ஒரு வேலை செஞ்சு நம்ம அது மூலிமா அந்த ஏற்றுற தீபமாகட்டும் இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த நம்ம சந்தோஷமாக இருந்தாலே வந்து தெய்வம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சாம்பிராணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்காக பவுடர் இல்லைனாலும் இதில் ஒன்று அதில் ஒன்று இது ரெண்டுத்தையும் போட்டு ஏற்றினீங்கன்னா அவ்வளோ வாசனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பஞ்சுக்கவிய விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எல்லா டைம் இந்த நெய் ஊற்றி ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வேறு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை நீட்டாக இருக்கிறத வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அந்த பஞ்சுக்கவிய விளக்கு இருக்குல்ல அதில் ஏற்றி அதுக்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னாலே அதை எரிஞ்சு முடிஞ்சு கீழே இருக்க பஞ்சுக்கவிய விளக்குமே அழகாக எரிஞ்சு நல்ல அந்த சாம்பல் வந்துடும். ஸோ ரெண்டுமே நீங்கள் டூ இன் ஒன்னாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நேரமும் நெய் ஊற்ற முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கிறத கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.